வணக்கம். நான் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்கறோம்னா ரூல் நம்பர் 2. நம்ம போன வீடியோவில் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக உனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். மூணு ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை உருமாறுறப்போ வவல்ஸை வச்சு பார்க்குறோம். முதல்ல வந்து நம்ம வந்து போன வீடியோவில் வந்து ஆ அதுக்கப்புறம் வந்து ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வவல்ஸ் ப்ளஸ் என்டிங் கான்சனன்ட் இருக்குதா இல்லையா அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து வார்த்தைகள் பார்த்தோம். இது வந்து ரூல் நம்பர் 1. நீங்கள் வந்து போன வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த வீடியோ பார்க்குறவங்க புரியலைன்னா போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும். இப்போ வந்து ரூல் நம்பர் 2 பார்க்க போகிறோம். ஸோ ரூல் நம்பர் 2 வந்து என்ன அப்படின்னா, ரூல் நம்பர் 2ல வந்து வெர்பு ப்ளஸ் ஓ ஃபார்மேட். ஓ ஃபார்மேட், ஓ அதாவது ஒரு வார்த்தைக்கு பின்னாடி ஓ போட்டுக்கணும். அது வந்து என்னென்ன வார்த்தைக்கு ஓ போடலாம் அப்படின்றத பற்றி போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், மறுபடியும் சொல்கிறேன். உ வரலாம், இ வரலாம், இ வரலாம். உ வந்து அ அ அ அ அ அப்படி வரும், இல்லை வந்து இ. இது மூணு, இது மூணு வந்து ஒரு வார்த்தைக்கு, அதாவது தான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அடுத்த வார்த்தையில் வந்து ஒரு வார்த்தைகள் இருந்தது அப்படின்னா வந்து இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இது போட்டுக்கணும், கம்பல்சரியாக போட்டுக்கணும். அப்புறம் யோ ஃபார்மெண்ட்டு, சிம்மிதா ஃபார்மெண்ட்டு, அது எல்லாமே பழைய இது அந்த மாதிரி தான். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி போன தடவை நான் என்ன சொல்லியிருந்தேன், ஆ வர்றப்போ அது ஆவாக தான் வருது, அது கன்வெர்ட் ஆகலை. ஓ வர்றப்போ வந்து அந்த வார்த்தைக்கு இப்போ வந்து இப்படி வருது இல்லையா, ஒரு வார்த்தையில் வர்றப்போ ப்ளஸ்ஸு நம்ம ஆ போட்டிருந்தோம் போன வீடியோவில். அப்போ இது மாறினதுக்கப்புறம் இது வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகிடுச்சு, போ அப்படின்ற மாதிரி உருமாறுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இது வந்து இது வந்து மாறுது. ஆ வர்றப்போ அது ஆவாகவே வருது, எந்த மாற்றமும் இல்லை. என்டிங் கனெக்ஷன் வர்றப்போ அது அப்படியே வந்துடுது. என்டிங் கனெக்ஷன் இல்லாதப்போ அதை ரிமூவ் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். இந்த ஃபார்மேட்டில் இந்த வீடியோவில் வந்து இந்த மூணு எழுத்துக்கள் எப்படி மாறப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஓவை பொறுத்த வரைக்கும் மூணு இருக்கு சொன்னேன் இல்லையா, ஊ வருது இல்லையா. இந்த ஊ வர்றப்போ வந்து எந்த மாதிரி வார்த்தைகள் மாறுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு எழுத்து, சாரி இதுவும் இருக்குது, ஓ நாலு எழுத்துக்கள் ஒன்று விட்டுட்டேன். இது வந்து ஓ, ஏன்னா போன வீடியோவில் இதுவும் தான் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் இந்த நாலு எழுத்துக்கள் வர்றப்போ இந்த மற்ற நாலு எழுத்துக்கள் மீதி அந்த ரெண்டு தவிர மீதி எல்லாமே இந்த மாதிரி வரும். இது வர்றப்போ எப்படி மாறுதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. பேசிக் ரூல்ஸ் சொல்லிடுறேன் சரிங்களா. இந்த ஊ வர்றப்போ அதே மாதிரி வார்த்தை தான் வரும், அது எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல. ஊ ப்ளஸ்ஸு ஆ ஓ அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சூ வந்து அப்படியே தான் வருது, இதில் எந்த மாற்றமும் வரலை. எப்படி எழுதுகிறப்ப வந்து சூவா, சாரி சூவோ, சூவோ சூவோ அப்படின்னா வந்து கொடுக்குறது, சூவோ அப்படின்ற மாதிரி வருது, அவ்வளோதான். இது வந்து எந்த மாற்றமும் வராது, அப்படியே எழுதிடலாம். சூவா சூவாயோ அது மாதிரி வரும், இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, முதல் எழுத்துக்கு எந்த மாற்றமும் இல்லை. ரெண்டாவது எழுத்து ஒரு வார்த்தையில் ஈ வருது அப்படின்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எழுத்தே ரிமூவ் ஆயிரும். நான் எக்ஸாம் பண்ணுறேன், இதுக்கும் எந்த மாற்றமும் இல்லை, ரிமூவ் ஆயிடுது. ஈ வர்றப்போ ஈ ப்ளஸ் ஓ மூணு இப்படி எழுதிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஊ ப்ளஸ் ஓ, ஊ ப்ளஸ் ஓ, ஊ ப்ளஸ் ஓ, இ ப்ளஸ் ஓ, இ ப்ளஸ் ஓ, அதுக்கப்புறம் ஓ வர்றப்போ, ஓ வர்றப்போ ஆப்வியஸ்லி ஓ, இந்த ஓ வர்றப்போ எப்படி மாறுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஓ வருது இல்லையா, இந்த ஓ வர்றப்போ என்டிங் கான்சனன்ட் இருக்க பொறுத்து இதே ரூல்ஸ் தான், அந்த ஆக்கு வர்ற ரூல்ஸ் மாதிரி தான். அது மாறப்போகுது, எப்படி மாறப்போன்னு சொல்கிறேன். இந்த ஓ வந்து மாறும், இதுவும் மாறும், இது ரெண்டும் வந்து அதே மாதிரி தான் வருது, எந்த மாற்றமும் இல்லை. அதை பற்றி ஒவ்வொன்றா வந்து உதாரணத்தோடு பார்க்கலாம். இது எப்படி மாறுது அப்படின்னா வந்து இ ப்ளஸ் ஓ வந்து யோவாக மாறுது, யோ யோவாக மாறுது. ஒரு வார்த்தையில் வந்து ஈயோட முடியுது, அதாவது தாக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தில் ஈன்னு சொல்லக்கூடிய வவல்ஸ் வந்தால் இந்த மாதிரி முடியுது அந்த வார்த்தையோட எண்டிங்கில். அது எப்படின்றத பார்க்கலாம். இது வந்து எப்பயுமே சொல்கிற மாதிரி, இப்போ வந்து இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், முக்தா வருது, அப்போ வந்து முகோயோல் முடியும், அது எந்த மாதிரி முடியுன்றதை பற்றியும் நம்ம தெளிவாக வந்து ஒவ்வொன்றா வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக அந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், ஒவ்வொரு வார்த்தையாக வந்து பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல் வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா முக்தா, முக்தா முக்தா அப்படின்னா வந்து ஈட்டுன்னு அர்த்தம், ஈட் ஈட் சரிங்களா. முக்தா நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறப்போ முக்தா அப்படின்னு சொல்ல மாட்டோம், முகோயோ, முகஸ்மிதா,
முகவையோ முகஸ்மிதா அந்த மாதிரி தான் சொல்லுவோம். முகோயோ முக்தா முகஸ்மிதா சல் முகஸ்மிதா சல் முகேஸ்மிதா முகேஸ்மிதா அந்த மாதிரிலாம் சொல்லுவேன் தவிர முக்தா அப்படின்னு சொல்ல மாட்டோம். அது இது வந்து ஒரிஜினல் ஃபார்மேட்டு முக்தா. இது வந்து மொக் தா சரிங்களா. இது வந்து எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். இந்த ரூல்ஸ் படி இது வந்து ஓ ஃபார்மேட்டு. எதுக்கு நான் இங்கே ஓவர் ஃபார்மேட் சொல்கிறேன்னா, இந்த ஓவருக்கு பார்த்தீங்களா இது வந்து இங்கே இருக்குது சரிங்களா. அப்போ வந்து இது என்ன பண்ணணும்னா அதே எழுதிடலாம். ரெண்டாவது வந்து இன்னும் என்ன கவனிக்கணும், முதல் ரூல். ரெண்டாவது ரூல் என்டிங் கான்சனன்ட், என்டிங் கான்சனன்ட் சரிங்களா. என்டிங் கான்சனன்ட் இருந்தால் எம்னிதா சிம்னிதா. இது நான் சொல்கிறது வந்து ப்ரெசன்ட்டுக்கு மட்டும் தான், பாஸ்டன்ஸ் வர்றப்போ அது வேறு மாதிரி. அது அப்புறம் 100 கிளாஸில் பார்ப்போம். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கோனா எப்படி வந்து மாறுதுன்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து முக்தா இருக்கு இல்லையா, முக்தா மொக் மொக் என்டிங் கான்சனன்ட் வந்துருச்சு. இது வந்து ஓ ஆட் பண்ணுறோம் சரிங்களா, ஓ ஆட் பண்ணுறோம். அப்போது என்டிங் கான்சனன்ட் இருக்கிறப்போ போன கிளாஸில் போன இதில் ரூல் நம்பர் ஒன்றில் பார்க்குறப்ப எந்த உருமாற்றம் கிடையாது, இப்போயும் எந்த உருமாற்றம் கிடையாது. ரெண்டாவது, இந்த எழுத்துக்கும் இந்த எழுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது சரிங்களா. இந்த எழுத்து வர்றப்போ தான் அது அப்படியே வரும், இல்லைனா டெலீட் பண்ணிடலாம். இந்த எழுத்து வர்றப்போ அது வந்து கம்பைன்டு வகையில் வர வாய்ப்பு அதிகம். அதனால் வந்து அந்த ஃபார்மேட்டுக்கு அதனால தான் அந்த எழுத்தில் வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து அப்படியே தான் வரும் சரிங்களா. அப்போது மொக்கு ப்ளஸ் ஆ வந்து மொக் மொகோ வந்து ஓ ஓ தானே இது ஓ. இது வந்து மொக் மொக் ஓ. ஆக்சுவலாக இது மொகோன்னு சொல்கிறேன் இல்லையா, இன்னொரு இது முக்கியமாக வந்து மொகோ மெகோ சாரி மொகோன்னு சொல்லிட்டேன். மொகோ இருக்கு இல்லையா, இது வந்து மொக்கு ப்ளஸ் ஓ மொகோ மொக்கோ அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் மொகோ மொகோன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற இப்போ சைலண்டெல்லாம் வருது இல்லை சவுண்டு, இதுக்கு என்ன சவுண்டு இக்கு இல்லைன்னா ஜி கா சவுண்டு இக்கு சவுண்டு. இந்த இக்கு ப்ளஸ் ஓ என்னது, இக்கு ப்ளஸ் ஓ என்னது கோ வந்துடுது. இது வந்து மோ ஓ மொகோ மொகோனும் இதுக்கு சைலண்ட் ஆகிடுது இல்லை சவுண்டு, இந்த சவுண்டு வந்து இங்கே வந்துடும் மொகோ அப்படின்னு வரும். அதுதான் வந்து உச்சரிப்பு மொக்கோ. ஆக்சுவலாக வந்து மொக் ஓ மொக் ஓ தான் வந்து ரிட்டன் ஃபார்மேட்டு. ஆனால் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்போ இந்த இதுக்கு வந்து சைலண்ட் அப்படின்றதுனால இந்த இந்த இருக்கு இல்லையா இது வந்து இங்கே வந்துடுது. அப்போ இது வந்து கோவா மாறிடுது. அப்போ மொகோ அப்படின்னு அர்த்தம். மொகோ அப்படின்னா ஈட்டுன்னு அர்த்தம். மொகோ அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு சாப்பிடு. மொகோயோ மொகோ மூணு எழுதுறாங்க. மொகோ மொக் ஓயோ சாப்பிடுங்கள். மொகஸ்மிதா மொக் ஓ மொகோஸ்மிதா மொகோஸ்மிதா அப்படின்னு வந்து என்னது சாப்பிடுங்க சாப்பிடுங்க இது பண்ணுங்கள் அப்படின்னா. இது வந்து நான் 100 தடவை சொல்கிறேன் இது எப்படி மாறுது அப்படின்றத. இது ஒரு மொகோ மொகோயோ அப்படின் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஏன்னா என்டிங் கான்சன்ட் இருக்குன்றதுனால அந்த ஓ வந்து அப்படியே வருது, இதில் எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா. ஓகே, ரெண்டாவது வந்து ஓகே, இது முதல்ல வந்து முக்தா எழுதியாச்சு. அதுக்கப்புறம் வந்து சிந்தா அப்புறம் அடுத்தது எழுதுவோம். ஒரு உதாரணம் இது முடிஞ்சு போச்சு. இது வந்து ஈட் இது எப்படி மாறிச்சுன்னு எழுதிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சிந்தா இன்னொரு எக்ஸாம்பிள். முகோ முகஸ்மிதா அந்த மாதிரி எழுதிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று எழுதலாம். சுதா சுதா அப்படின்னா வந்து ரைட் 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 பண்ணுறதுக்கு சீதா. ஆக்சுவலாக ஃபார்மேட் வந்து சீதா டபுள் கன்சனன்ட்டு சுதுதா அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ இதில் வந்து தா இருக்குது. தாக்கு அடுத்த ஃபார்மேட் என்னது, என்ன எழுத்து இருக்குது, ஊ அப்படி இருக்குது. ஈ இருக்குதா, ஈ இருக்குது. ஓகே, ஈ வந்தால் இது கூட வந்ததுன்னா எப்படி மாறுதுன்னு சொல்கிறேன். அப்போது நம்ம இதை அப்படியே எழுதிடலாம். அந்த வார்த்தை ப்ளஸ் ஓ ஓ எழுதிட்டோம் சரிங்களா. இப்போது நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், என்டிங் கான்சன்ட் வராததுனால இந்த எழுத்து வந்து அடிச்சுட்டு இது வந்து இங்கே வரும் இல்லையா, இப்படி வரணும் இல்லையா, இப்படி தான் வரணும். சுதா அப்படின்றது வரணும். இதுதான் ஆக்சுவல் ஃபார்மேட்டு சு, இப்படி தான் வரணும். ஏன்னா இந்த எழுத்தில் வந்து இந்த எழுத்து என்டிங் கான்சன்ட் இருந்தால் இந்த எழுத்து அப்படியே வரும். என்டிங் கான்சன்ட் இங்கே இல்லைன்னா இது வந்து உருமாறி இங்கே வந்துடும் ஆக்சுவலாக சரிங்களா. அந்த காதாக்கு வந்து நம்ம இப்படி போட்டோம், இங்கே போனதுனால இந்த மாதிரி ரெண்டு எழுத்து வந்தது. ரெண்டு எழுத்து இருக்கிறதுனால வந்து இப்படி வராது. அதனால் ஒரு எழுத்து தூக்கிட்டு கா மட்டும் வச்சுக்கிட்டோம். அந்த மாதிரி அதே மாதிரி தான். ஆனால் இங்கே வந்து வேறு எழுத்து இல்லையா, அது வந்து ஓ சவுண்ட் இல்லையா. அப்போ தூக்கிட்டதுக்கப்புறம் இது இங்கே வந்துடுது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து தான் ஆக்சுவல் ஃபார்மேட்டு. ஆனால் இதில் என்னன்னா
இந்த எழுத்து இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து இந்த சென்டென்ஸில் வந்து வராது, இது வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து ஆக்சுவலாக இது தான் ஃபார்மேட்டு, ஆனால் நம்ம எழுதுகிறப்ப அந்த மாதிரி எழுதுறது இல்லை. ஸோ இது வந்து எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்தாலும் இதை தூக்கிட்டு, ஏன்னா இங்கே எண்டிங் கார்ட்ஸ் இல்லாதனால இதை வந்து அப்படியே போட்டுக்கலாம். அப்போ இது வந்து எப்படி வரும் அப்படின்னா வந்து ஸோ ஸோ ஸோயோ ஸோ ஸோயோ சோம்னிதா ஸோ ஸோ அப்படின்னா ரைட் எழுது ஸோ எழுது எழுதுங்கள் எழுது எழுதுங்க எழுதுங்கள் அப்படிதான் ஸோ ஸோயோ சோம்னிதா முடிஞ்சு போச்சு. ஸோ ஸோயோ சோம்னிதா முடிஞ்சு போச்சு. இதுக்கு இன்னொரு வார்த்தை இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். கூதா கூதா அப்படின்னா வந்து பிக்னு அர்த்தம், பெருசு பெருசு பெரியது. கூதா கூதா அது கூதா அப்படின்னா வந்து பெருசு பெரியது பிக் அப்படின்னு அர்த்தம், டால் அந்த உயரமானது பெருசு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்த கூதா இந்த கூதான்னு ஒரு சென்டென்ஸு பெருசுன்னு அர்த்தம். இங்கே வந்து என்ன இருக்குது, இது இருக்குது, இங்கே வந்து இது இருக்குது. அப்போது இதுக்கு பின்னாடி என்ன எழுதுவோம், ப்ளஸ்ஸு ஓ எழுதுவோம். ஓ எழுதுகிறோமா, எழுதுனதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸ் வந்துருச்சு, நான் என்ன சொல்லியிருக்கேன், இதே ரூல்ஸு தான் வந்து இங்கேயே அப்ளை பண்ணும். எந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் வந்தால் அப்ளை பண்ணணும், அப்போ என்ன பண்ணணும், கு. இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணணும், இது டெலிட் பண்ணி எண்டிங் ஆன்சன்ட் இருக்குதா, இல்லை. அப்போது இங்கே வந்து இப்படி தான் வரும். அப்போ இந்த இதில் என்ன சொல்லியிருக்கேன், இந்த எழுத்தும் டெலீட் ஆகிரும். அப்போ வந்து குதா அப்படின்றது வந்து கோ கோ கோன்னு மாறிடுது, கரெக்டாக கோன்னு மாறிடுது. கோ அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம். எழுதுகிறப்ப இப்படி தான் எழுதுவோம், இந்த மாதிரி எழுத மாட்டோம். ஒரு வார்த்தை வர்றப்போ குதா அப்படின்னு எழுத மாட்டோம், கோயோ கோ கோ அப்படின்னா பெருசு. கோ கோயோ கொம்னிதா 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 கோ கோயோ கொம்னிதா பெருசு பெருசாக இருக்குதுங்க, பெருசு பெரியதுங்க பெரியதுங்க அந்த மாதிரி சொல்கிறோம். மரியாதையோடு சொல்கிறேன், யோ ஃபார்மேட்டு சிம்னிதா ஃபார்மேட்டு கோ ஃபார்மேட் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ ஒரு வார்த்தையில் எப்பப்போ சு வருதோ அதை வந்து டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு எண்டிங் கார்ட்ஸ் இல்லாதனால இதையும் தூக்கிட்டு இதை தூக்கி இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வந்து சோ வந்துருச்சு, இங்கே வந்து கோவா வந்துருச்சு. சோ அப்படின்னா ரைட் பண்ணுறது, கோவனா பெருசு. ஆக்சுவலாக வந்து சுதா கூதா அப்படின்னு அர்த்தம் ஃபார்மேட். இது முடிஞ்சு போச்சா, ஓகே அடுத்தது ஃபார்மேட்டு பார்க்கலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் அடுத்தது பார்க்கலாம். உள்தா யூக்கு ஃபார்மேட் பார்ப்போம். யூ ஓகே. இப்போ யூவில் வந்து ரெண்டு அட்ட டயத்தில் ரெண்டு எழுதுகிறேன், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. சூதா சூதா வந்து கிவ்னு அர்த்தம், கொடுக்குறது கிவ் சூதா. அப்புறம் வந்து இன்னொன்று எழுதுனதுலாம் உள்தா எழுதலாம், உள்தா உள்தா அப்படின்னா வந்து கிரை. ஓகே. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்கேன், தா இருக்கு இல்லையா, தாக்கு அடுத்த வார்த்தை, தாக்கு அடுத்த வார்த்தை தான் பார்க்க போகிறோம். ரெண்டு ரூல்ஸ் பார்க்க போகிறோம். முதல் ரூல்ஸ் என்ன, இது என்ன மாதிரி வவுல்ஸ் இருக்குது, ஊ வவுல்ஸ் இருக்குது. இங்கே ஊ வவுல்ஸ் இருக்குது. இங்கே எண்டிங் கான்சன்ட் இருக்குதா, இல்லை. இங்கே எண்டிங் கான்சன்ட் இருக்குதா, இருக்குது இருக்குதா. ஓகே ஊ இருக்குது. ஊ வந்து என்ன பண்ணணும், இந்த வார்த்தைக்கு ப்ளஸ்ஸு ஓ போட்டுக்கணும். அப்போது சூ ப்ளஸ் ஓ போட்டாச்சு, சரிங்களா. இந்த வார்த்தை எப்படி எழுதுகிறோம், உள் சாரி உள் தான் அப்படின்னா கிரைன்னு சொல்லிட்டுல, ஓகே உள் போட்டாச்சு ப்ளஸ்ஸு ஓ ஓகேங்களா. ஓகேவா முடிஞ்சிருச்சு. இது எப்படி வந்து மாறும், நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இங்கே எண்டிங் கான்சன்ட் இருக்குதா, இல்லை. அப்போ என்ன ஃபார்மேட்டு, இது டெலீட் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக கரெக்ட் எழுதிட்டோம். எண்டிங் கான்சன்ட் இல்லை, இது வந்து இங்கே வந்துருதா, வந்துடுது. அப்போது சோ சோ சோயோ சோ சொம்னிதா முடிஞ்சு போயிடுச்சு. இது வந்து சோ சூதா அப்படின்னு வந்து சோ சோ அப்படின்னா குடு குடு சோயோ கொடுங்க சொம்னிதா. ஏன்னா இங்கே வந்து எண்டிங் கான்சன்ட் கிடையாது, அப்போ இம்னிதா ஃபார்மேட் இந்த ஃபார்மேட் வரும், சொம்னிதா முடிஞ்சு போச்சு. இது வந்து கம்பைன்ட் ஓவல், இந்த ஓவல் இந்த ஓவல் சேர்ந்ததுனால கம்பைன்ட் ஓவல் ஆயிடுச்சு, அவ்வளோதான் வித்தியாசம். சோ சோயோ சொம்னிதா இந்த ஃபார்மேட் புரிஞ்சிருச்சா, ஓகே. அதே இது இங்கே வந்து எண்டிங் கான்சன்ட் இருக்குதா, இங்கே இல்லாதனால இந்த மாதிரி மாறிடுச்சு, சோ வந்து சோவாக மாறிடுச்சு.
இங்கே எண்டிங் கன்ஸ்டன்ட் இருக்குதா? இருக்குது. அப்போ எப்படி எழுதணும்? உரோ அப்படி எழுதிக்க வேண்டியதான். முடிஞ்சு போச்சு. உரோ உள், இது வந்து ஆர் ஃபார்மேட்டு வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. உள் உள் இது வரும். அப்போ வந்து இங்கே வந்து இது வந்து சவுண்டு இல்லை சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ இது இதோட சவுண்ட் இங்கே வந்துடுதா? உ ரோ உலோ உரோ உரோ ஆர் ஃபார்மேட்டு சரிங்களா. ஆருக்கும் எல்லுக்கும் ஒரே சவுண்டு தான், எல்லு இல்லை. அப்போ உ ரோ உரோன்னு வந்துருச்சா? ஊ ரோ உரோன்னு அழுகிறது. உரோயோ அழுகிறாங்க, அழுகிறான் உரோ. ஊரோ ஊரோயோ அழுகிறாங்க. உரோமிதா உரஸ்மிதா வந்து ஊ ஊ ஓ உரஸ்மிதா உரோமிதா. முடிஞ்சு போச்சா? மூணு ஃபார்மேட் வந்துருச்சா? வந்துருச்சு. உரோ உரோயோ உரோமிதா வந்து போச்சு. ஸோ இது வந்து இந்த ஒரே யூலையே வந்து எண்டிங் கான்ஸ்டன்ட் இருக்கிறப்ப அப்படியே வந்துருச்சு. உரோ உரோயோ வந்துருச்சு. எண்டிங் கான்ஸ்டன்ட் இல்லாதப்போ சூஓ வந்து இது டெலீட் ஆகிட்டு சோவாக வந்துருச்சு. அவ்வளோதான் வித்தியாசம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சு போச்சு. இப்போ இதை பார்த்துட்டோம், இதை பார்த்துட்டோம். அப்புறம் ஐயை பார்க்க போகிறோம். ஐ தான் இப்போ வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கிடையாது, பட் அது எப்படி வருதுன்னு சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து என்ன சொல்லியிருக்கேன், அந்த முதல்ல இந்த கொஞ்சம் வீடியோக்கு முதல்ல என்ன சொல்லியிருக்கேன், ஐயும் இந்த ஓவும் சேர்றப்போ யோவாக மாறுது. யோவாக மாறும். அவ்வளோதான் வித்தியாசம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். அது எப்படி மாறுதுன்னு இப்போ பார்க்கலாம். அதை டெலிட் பண்ணிடுறேன். இவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அழிய மாட்டேன். ஓகே, அடுத்தது ஐ ஃபார்மேட் உள்ள ஒரு வார்த்தையை பார்க்கலாமா? ஓகே, அடுத்தது ஐ ஃபார்மேட்டில் இருக்கிறது ஒன்று பார்க்கலாம். உக்கிதா உக்கிதா அப்படின்னா வந்து ஃபனியாக இருக்கிறது. இட்ஸ் அ ஃபனி உக்கிதா, இட்ஸ் ஃபனி ஆர் ஃபனி அப்படின்னு சொல்கிறோம்ல, ஃபனியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. உக்கிதா சிரிப்பு வருது, காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது உக்கிதா. உக்கிதா இது வந்து ஊ சவுண்டில் சொல்லிட்டேன். ஊ இது வந்து இஸ் தானே வரும். உஸ் உசிதா தானே சொல்கிறோம். ஏன்னா இது ஆக்சுவலாக வந்து இது வந்து கீழே வர்றப்போ இக்காவும் இத்தாவும் மாறுது. உக்திதா இத்தாவும் மாறும். அதுக்கேற்ற மாதிரி தான் சவுண்டு சரிங்களா. ஓகே, உக்கிதா முடிஞ்சு போச்சு. இதில் வந்து பார்க்கலாம் ரூல்ஸ் என்ன. தாக்கு அடுத்து எழுது என்னது? கீழே ஐ வருதா? வருது. வருது. இதில் எண்டிங் கான்ஸ்டன்ட் இருக்குதா? இல்லை. அப்போ இது எப்படி மாறும்? இந்த வார்த்தை இந்த இதை வந்து பார்க்கக்கூடாது. இதை தான் பார்க்கணும். உக்கி இதா இதை தான் பார்க்கணும். அப்போ இது எப்படி மாறும் அப்படின்னா, உ எழுதிட்டான், உ கி எழுதியாச்சு. உக்கி இந்த தா தானே மாறப்போகுது, ப்ளஸ் வந்து ஓ ஃபார்மேட் போட்டாச்சு சரிங்களா. ஸோ இது எப்படி மாறப்போகுதுன்னு நீங்கள் தான் எழுத போகிறீங்க. இப்போது நம்ம எழுதுகிறோம், ஊ எழுதியாச்சு. இந்த கீ வந்து இந்த ஐயும் இந்த ஓவும் சேர்ந்தால், ஐயும் ஓவும் சேர்ந்தால் எப்படி மாற சொல்லியிருக்கேன்? யோவாக மாறுது சரிங்களா. அப்போது உக்கியோ முடிஞ்சு போச்சு. அதான் சரிங்களா. ஸோ இந்த ஐ வர இடத்துல இந்த ஓ கூட சேர்றப்போ இந்த மாதிரி வரும். அப்போ உக்கியோ 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 உக் கா ப்ளஸ் யோ என்னது? கா ப்ளஸ் யோ கியோ கியோ வந்துருச்சா? உக்கியோ உக் உக்கியோ உக்கியோ. நான் யோவை சேர்த்துக்கிட்டேன். உக்கியோ உக்கியோனா ரொம்ப ரொம்ப சிரிப்பாக இருக்குது. உக்கியோ மிதா உக்கியோ உக்கியோயோ அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறோம். அவ்வளோதான். இது வந்து சிரிப்பாக இருக்குது. முடிஞ்சு போச்சு. இதில் இதில் இன்னொரு இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். நொலிதா நொல்லிதா அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு விளையாடுறதுன்னு அர்த்தம். பிளே நொல்லிதா. ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் நொல்லிதான்னு, இங்கேயும் பார்க்குறோம். நொல்தா வேற நொல்லிதா வேற. நொல்தானா கேம் பிளே, நொல்லிதானா ரெண்டும் சேர்ந்து விளையாடுங்கன்னு அர்த்தம். ஓகே, அவ்வளோதான். அந்த இதில் வரும், இதுலேயும் வரும். அதாவது நொல்தான்னு இருக்குது, நொல்லிதான் இருக்குது. இதுக்கு என்ன வித்தியாசம்னு பாருங்களேன். நொல்தானும் பிளே தான், நொல்லிதானா பிளே லெஸ் கோட்டுக்கேதா பிளே அந்த மாதிரி அர்த்தம். அவ்வளோதான் வித்தியாசம், விளையாடுங்கன்னு அர்த்தம். இது வந்து ஓ ஃபார்மேட் இல்லையா, பழைய ரூல்ஸ் படி இருக்கிறது. இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தாக்கு அடுத்த எழுத்து தான் பார்க்க சொல்லியிருக்கேன் சரிங்களா. இப்போ இதோட அடுத்த எழுத்து என்னது? ரீ நொல்லிதா லீ நொல்லிதா தானே. இது தான் பார்க்கணும். இதை நீங்கள் பார்க்கக்கூடாது எப்பயுமே. தாக்கு அடுத்த எழுத்து தான் பார்க்கணும். பார்த்தாச்சா?
இப்போது இதே ரீ இங்கே எண்டிங் கான்ஸ்டன்ட் இருக்குதா இல்லை அப்போ எப்படி வரும் நொல் எழுதிக்கோங்க நொல் நொல்லி ப்ளஸ் ப்ளஸ் இது வந்து இது ஆ ஓ ஃபார்மேட்டு போட்டாச்சா இப்போ இதுவும் இதுவும் சேர்ந்தால் ஐயும் இ சார் இயும் ப்ளஸ் ஓவும் சேர்ந்து என்ன சொல்லியிருக்கேன் யோ வரும் அப்போ என்ன வரும் நொல் லியோ நொல்லியோ 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 அப்படின்னா ஃபன்னி கேமாக இருக்குது அலர்ட்டாக இருக்குது அப்படின்னா அர்த்தம் நொல்லியோ 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 நொல்லியும் இதா அப்படின்னு முடிஞ்சு போச்சு இதுதான் வந்து ஐ ஃபார்மேட்டு ஸோ இன்னொரு ஃபார்மேட் ஐக்கு இன்னொன்று பார்க்கலாம் இது வந்து எண்டிங் கான்ஸ்டன்ட் இருக்கிறப்ப இது மூணு வாரத்தை பார்த்தோம் ரெண்டு வாரத்தை பார்க்கலாம் சரிங்களா ரெண்டு வாரத்தை வந்து சிகிதா சிகிதா அப்படின்னா வந்து வாட்ச்னு அர்த்தம் கடிகாரம் வாட்ச் வாட்ச் இல்லை சிக்கிதா அப்படின்னு வாட்ச் ஆக்சுவலாக வந்து வாட்சுக்கு வந்து சிகேன்னு சொல்லுவோம் இது சிகிதா 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 அப்படின்னு வருது சரிங்களா இது எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம் சிகிதா ஓகே இதுக்கு அடுத்த வார்த்தை என்னது கீழ் இங்கே எண்டிங் கான்செப்ட் இருக்குதா இல்லை ஒரு ரெண்டிங் கான்செப்ட் இல்லை ஓகே இங்கேயும் எண்டிங் கான்செப்ட் இல்லை இங்கேயும் இல்லை அதான் மாறுது எண்டிங் கான்செப்ட் இருந்தால் அது வேறு மாதிரி வரும் அப்படியே தான் வந்துடும் அதில் எந்த மாற்றம் கிடையாது சரிங்களா அப்போது சி எழுதியாச்சு கீ எழுதியாச்சு ப்ளஸ்ஸு ஓ அப்போ இது ரெண்டும் எப்படி மாறும் சி கீ சிகே ஆக்சுவலாக வந்து இது சிகே தான் சொல்லுவோம் வாட்சுக்கு ஆக்சுவலாக ஒரிஜினல் வந்து சிகி தான் சி இக்கீதா சிகிதா இக்கு கிடையாது சிகிதா சிகிதா அப்படின்றது வந்து சிகேவாக மாறிடுச்சு சிகேனா வந்து கடிகாரம் வாட்ச்னா சரிங்களா ஸோ இது மாதிரி தான் வந்து இது வந்து ரொம்ப ரெண்டாவது நம்பர் ரூல்ஸ் நம்ம ரூல் நம்பர் த்ரீ அப்படின்றத வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ரூல் நம்பர் ஒன்றில் வந்து ஆ ஓ அது ரெண்டே ரெண்டு லெட்டர் தான் இருந்தது ரூல் நம்பர் டூவில் வந்து நாலு லெட்டர் இருக்குது ஊ இந்த ஊ இது வர்றப்போ அதை அப்படியே டெலீட் பண்ணிவிட்டு வர எழுத்து அப்படியே போய்க்கிருந்தோம் இ வர்றப்போ இந்த ரூல்ஸு யா யா வருது இல்லையா யோ 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 மாறுது ஊ வர்றப்போ எப்படி மாறுதுன்றதோ இந்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் இது வந்து ரூல் நம்பர் டூ ஏன்னா இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஒரு வார்த்தையோட அடித்தளம் என்ன அந்த வார்த்தை நம்ம சிகே பொம்னிதா அப்படின்லாம் சொல்கிறோம் அந்த வார்த்தையோட ஆரிஜின் என்ன அது எப்படி உருமாறி வந்துச்சு அப்படின்றது வந்து போன வீடியோ இந்த வீடியோவும் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருங்க அதுமாதிரி நிறைய உதாரணம் பாருங்கள் அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய வவல்ஸ் என்ன தாக்கு அடுத்த லெட்டரில் இருக்கக்கூடிய வவல்ஸ் என்ன தாக்கு அடுத்த லெட்டரில் இருக்கக்கூடிய வவல்ஸ் என்ன எண்டிங் கான்சன் இருக்குதா இல்லையா அதை பொறுத்து எப்படியெல்லாம் வார்த்தைகள் மாறுது அப்படின்றத பற்றி தான் வந்து பார்த்தோம் இதெல்லாமே நான் சொன்னது வந்து ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் இது பாஸ்ட் டென்ஸில் வந்து எந்த மாதிரி வருன்றதை நம்ம வர வர வீடியோக்கள்லாம் பார்ப்போம் முதல்ல இது வந்து தெளிவாக உங்களுக்கு புரியணும் அப்படின்றக்காக தான் நான் வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து நான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ ஒன்ஸ் இது வந்து ரெண்டு மூணு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா முதல் இந்த போன வீடியோலேயே வந்து ஒரு கேப் இருக்குது ஆல்பபெட்டெல்லாம் படிச்சிட்டோம் அடுத்த லெவலுக்கு போகிறோன்ற பட்சத்தில் அந்த கேப்பில் வந்து எப்படி வந்து வார்த்தைகள் உருமாறுது ஒரு கேப் இருக்குதுன்னு நான் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தப்ப எனக்கு தெரிஞ்சது ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த வீடியோ போன வீடியோவும் இந்த வீடியோவும் அதை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள் இதுக்கு அடுத்து வந்து ஹாதா வெர்புன்னு சொல்லக்கூடிய ரூல் நம்பர் த்ரீ வந்து ஹாதா அப்படியே வந்து ரொம்ப ஈஸி தான் ஹாதா அதை ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஹாதா உந்தோம் ஹாதா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ரன்னிங் ஹாதா ஹக்கியோ ஹாதா அதாவது ஒரு வேலையை செய் டூ வெர்புன்னு சொல்லணும் இல்லையா நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த வெர்பு வர்றப்போ அது எப்படி மாறுது அப்படின்ற பற்றி தான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது ரூல் நம்பர் த்ரீ வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் ஸோ இந்த ரெண்டு ரூல்ஸ் போன வீடியோலையும் இந்த வீடியோலையும் அந்த வீடியோலையும் வந்து தொடர்ந்து நீங்கள் இதை வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நான் ரொம்ப குழப்பலை அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது இது சம்மந்தமாக டவுட் இருந்தாலும் நீங்கள் ஃப்ரைடே வந்து நீங்கள் என்ன கேட்கலாம் கிளாஸை பற்றி மட்டும் கிடையாது நிறைய பேர் வந்து அடுத்தடுத்த உங்களோட பிஎஸ்டி கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்குண்டான இதுக்கும் நான் பதில் சொல்கிறேன் வர வெள்ளிக்கிழமை 7:30 July 31st இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து 7:30 அப்போ வந்து நம்ம மீட் பண்ணுவோம் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்கள் கண்டிப்பாக உங்களோட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறேன் ஏற்கனவே ரிப்ளை பண்ணாததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்
தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள். எல்லாமே கண்டினியூஸாக பண்ணுறோம். அதர் தென் கிளாஸ் வீடியோ, கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி வீடியோ நான் போடுறேன். நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற சஜஷனை பொறுத்து அதுக்குண்டான ஸ்பெசிஃபிக் வீடியோவும் நான் போடுறேன். அப்போக்கப்போ வந்து கொஞ்சம் வேலை டைட்டாக இருக்கிறதுனால அது பண்ண முடியல, யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். ஆனால் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக நான் போட்டுடுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.